கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் முழு பின்னணி தொடர்பாக விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் தொடர் சோதனை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் சென்னையில் இன்று மீண்டும் மூன்றாவது முறையாக போலீசார் சோதனை நடத்தினர் ஓட்டேரி எஸ்எஸ்புரம் வேப்பேரி நெடுஞ்சாலை ஏழு கிணறு பகுதிகளில் தீவிர சோதனை நடத்தினர் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்பா என சந்தேகத்தின் பேரில் சோதனை நடத்தினர் கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியாவின் உயிரிழப்புக்கு காரணமான மருத்துவர்கள் உள்ளிட்டோர் மீது அலட்சியமாக செயல்பட்டு மரணம் விளைவித்தல் என்ற சட்டப்பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் நாச்சிப்பாளையம் பகுதியில் தக்காளிகள் பெட்டி பெட்டியாக கீழே கொட்டப்பட்டு செல்வதால் விவசாயிகள் மட்டுமின்றி அப்பகுதி பொதுமக்களும் கவலையில் உள்ளனர் கோவையில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்ததை ஒட்டி இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது GST வரி ஏய்ப்பை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டு உள்ளன என தமிழகம் மற்றும் புதுச்சேரி GST மண்டல முதன்மை தலைமை கமிஷனர் மண்டலிகா சீனிவாஸ் தெரிவித்துள்ளார் கோவை சூலூர் அருகே வாரப்பட்டியில் 420 இருபது ஏக்கர் பரப்பளவில் விமானம் செயற்கைக்கோள் ஹெலிகாப்டர் பாகங்கள் தயாரிக்க தொழில் பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் அமையவுள்ள இந்த பூங்காவுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணி துவங்கியுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜாவை ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்றத்திற்கு அவரது ஒப்புதல் இல்லாமல் மாற்றம் செய்தது நீதித்துறைக்கு ஆரோக்கியமானது இல்லை எனவே இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஆர்டலி முறையை பின்பற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதால் நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவதில் பாதிப்பு ஏற்படாது இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் போசூர் அருகே டாடா நிறுவனத்துடன் இணைந்து ஐபோன் தொழிற்சாலை ஆரம்பிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதால் அறுபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆறு பேர் விடுதலை செய்து பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி நளினி உள்ளிட்ட ஆறு பேரின் விடுதலை தொடர்பாக மத்திய அரசு மறு சீராய்வு மனு தாக்கல் செய்திருப்பதை வரவேற்கிறோம் முன்கூட்டியே அவர்களின் விடுதலை நடவடிக்கையை மத்திய அரசு தடுத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் பொள்ளாச்சி கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன் செயல்பாடுகள் குறித்து நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவியர் கேட்டறிந்தனர் போலீஸ் ஸ்டேஷன் செயல்பாடுகள் பற்றியும் போலீசாரின் பணிகள் குறித்தும் பள்ளி மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது அதிமுகவை பிளந்து தமிழகத்தில் பாஜக வெற்றி வாய்ப்பை தடுப்பதற்கு துணை போனால்தான் தன் மீதான உறவினர்கள் மீதான வழக்குகள் மற்றும் வில்லங்கங்களில் இருந்து திமுக உதவியுடன் விடுபட முடியும் என பழனிசாமி புதுக்கணக்கு போடுகிறார் என்று ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் செய்தித் தொடர்பாளர் மருது அழகுராஜ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் சத்தான உணவுப் பொருட்களை ரேஷன் கடைகளில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என கூட்டுறவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் குஜராத் சட்டசபை தேர்தலுக்கான பார்வையாளராக நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி தன் பணி குறித்த விவரங்களை அவ்வப்போது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு சுய விளம்பரம் தேடியதால் அதிரடியாக அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் டிஜிட்டல் தரவு பாதுகாப்பு மசோதாவின் கீழ் தனிநபர்களின் தகவல் திருடப்படுவது நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு விதிக்கப்படும் அபராத தொகையை ஐநூறு கோடி ரூபாயாக உயர்த்த மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளது ராணுவத்தில் மிக உயரியதாக கருதப்படும் ராணுவ சேவைகள் பணியாளர் மற்றும் ராணுவ சேவைகள் தொழில்நுட்ப பணியாளர் தேர்வில் முதல் முறையாக ஆறு பெண்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சபரிமலையை சுகாதாரமாக பராமரிக்க புண்ணியம் பூங்காவனம் என்ற திட்டத்துடன் இந்த சீசனில் பவித்திரம் சபரிமலை என்ற திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது சிஆர்பிஎஃப் வீரர்களை வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்தி ஆர்டர்லி முறையை பின்பற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல புல்மேடு பாதை முன்கூட்டி திறக்கப்பட்டதால் ஐயப்ப பக்தர்கள் அடைந்துள்ளனர்